வணக்கம் பாய்ஸ், வணக்கம் பிரச்சனை. இப்போ நம்ம என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் எப்படி கொடுக்குறது, ஃப்ரெண்டு எப்படி ஏர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்போம். இந்த வீடியோவில் நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் மொபைலில் நீங்கள் பண்ணுங்கள் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் எஸ்பி கிண்டம் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு கேலரிக்குள்ளே போகும். இதான் நம்ம கேலரிம்போ. எஸ்பி கிண்டங்கிறது நம்ம ஃப்ரீ ஃபயர் ஐடியோட நேம். அது கீழே யூ ஐடின்னு இருக்குது பாருங்கள், அதை நம்மளோட ஃப்ரீ ஃபயரோட ஐடியா. அதை பிடிக்க ஒரு சின்ன பசங்க இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் காப்பி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்டேருந்து இப்படி ஐடி வாங்கி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே ரைட் சைட் கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து நீங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிக்கலாம். இல்லை டவுன்லோட ஆப்ஷன் இருக்குது, டவுன்லோட் பண்ணி அனுப்பிக்கலாம் ஒரு ஃபோட்டோ மாதிரி. இப்போ நம்ம இதோட கொஞ்சம் ஓவர்வியூ பார்த்துக்கலாம். ஓவர்வியூன்னு லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ப்ளே பண்ணியிருக்கோம், எவ்வளோ வின் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கீழே எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் இது இருக்கும். நீங்கள் இது வேணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுவேன்னா ஷேர் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அதே கீழே கிளாஸ் கோட், கிளாஸ் கோடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஷேர் ஐக்கான் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேம் ப்ளே பண்ணியிருக்கோம், எவ்வளோ வின் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கீழே எடுத்துருக்கோம், எவ்வளோ ஹெட் ஷாட்டிங் ரேட்டிங்கு, ஹெட் ஷாட்டு எவ்வளோ அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டோட ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஸ்பிளேல என்னோட ஐடியும் தரேன், என்னோட கில்ட் ஐடியும் ரெண்டுமே தரேன். நீங்கள் எனக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து வாங்க, நம்ம ப்ளே பண்ணி ஃப்ரைடே ஃப்ரைடே ப்ளே பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக ரூம் கார்டு வாங்கி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக விளையாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்னு ஒரு ஐக்கன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பையன் பொண்ணு நிற்க மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் கீழே ஏடு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துவாங்க. இந்த ப்ளஸ் ஐக்கான் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட் அவங்க சென்ட் ஆயிரும். இது வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறது, உங்கள் ஃப்ரெண்டு ஏதோ ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்குறது, இது உங்களுக்கு யாருக்கு கொடுத்துருக்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டேன். எப்படி அடுத்தது வாங்குறது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீஃப்ரெஷ் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகிடும், மறக்கா பஸ்லேருந்து வர மாதிரி வந்துடும். நீங்கள் கொடுக்க வேண்டியவங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஐடி நம்பர் கிடச்சிருச்சு, ஃப்ரீ ஃபயரோட ஐடி கிடச்சிருச்சு. நான் அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் இருந்து நான் என் ஃப்ரெண்டோட ஐடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னு நான் எடுத்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட ஐடி வாங்கி வச்சுங்க, நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அதே ஃப்ரீ ஃபயர் அந்த பட்டில் போயிட்டேன், கிளிக் பண்ணி உள்ளே அந்த கீழே ஒரு பாக்ஸ் மார்க்கில் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து வாங்கின ஐடியை காப்பி பண்ணுங்கள், இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள், அப்புறம் சர்ச் பண்ணுங்கள். பாருங்கள் எனக்கு வந்துடுச்சு. இதில் ஒரு பிளாக் ஸ்டாக் என் மாதிரி வரும், நீங்கள் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்டை ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஒர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நெட்ஒர்க் சுற்றி எத்தனை பேர் இருக்காங்களோ ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 10-12 பேர் தான் உங்களுக்கு காமிக்கும். அது பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது இருந்துச்சுன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் கொடுக்கறத பற்றி பேசணும். இப்போ நமக்கு ரிக்வஸ்ட் வந்தால் எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. வாங்க சொல்கிறேன். இப்போ அந்த நெட்ஒர்க் பக்கத்தில் ஒரு சின்ன ஐகான் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே தான் உங்கள் ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட் கொடுத்தா இங்கே வரும். இதில் ப்ளஸ் ஐகான் டிக் ஐகான் இருக்குல்ல, அதை டிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து ஓகே டிக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிக்கு காமிக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்ட் ஐகான் கொடுத்தீங்கன்னா அந்த உங்கள் ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட் கொடுத்தது கேன்சல் ஆகி போயிடும். அதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஐகான், அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோடது பிளாக் லிஸ்ட்டில் விழுந்துடும். பாருங்கள் பிளாக் லிஸ்ட் ஓகே இருக்குது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டில் வந்துடும். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட் இருக்குதுன்னா அதில் வந்து சேவ் ஆகிக்கும். நீங்கள் அதை கொடுக்காதீங்க. நீங்கள் பச்சைக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டோட உங்கள் ஃப்ரெண்டோட ஐடியா இருந்தால் டிக் கொடுத்துருங்க. ஓகே டிக் ஆகிடுச்சு. ஓகே டிக் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய கில் ஐடியை நான் வீக்லி வேறு யாரும் திரும்ப திரும்ப சொல்கிறேன்.
என்னோட பில் ஐடிக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுங்க, நம்ம ஃப்ரைடே ஃப்ரைடே ப்ளே பண்ணி ரூம் கார்டு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட விளையாண்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.